உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் Having money is not a sin but money having you is sin The desire for money is sin It's not how much money you have is the problem but it's how you handle your money is the problem Money can be a blessing money can be a curse It's how you handle your money determines your life The riches which comes from God is always a blessing When God gives you riches, you will be thankful to God. If you cannot thank God, then it's not from God. Your eyes should not be on riches, but it should be on God. Panam paavama panam பாவம் இல்லையே பணத்தின் மேல் ஆசையா இருப்பதுதான் பாவம் பணம் 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 முழு உலகமே பணத்திற்கு பின் செல்கிறது உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது பிரச்சனை அல்ல ஆனால் உங்கள் பணத்தை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதுதான் பிரச்சனை பணம் ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம் பணம் சாபமாகவும் இருக்கலாம் பணத்தை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது தேவனிடத்திலிருந்து வரும் செல்வங்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வாதம்தான் தேவன் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் உங்களால் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியவில்லை என்றால் அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை உங்கள் கண்கள் செல்வத்தின் மீது அல்ல தேவன் மீதே இருக்க வேண்டும்